Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அன்பாக்சிங் பிளஸ் ஒரு ரிவ்யூ சேர்த்து தான் பார்க்க போறோம். என்ன அப்படினாக்கா வீடியம் கேஸ் குக்டாப் பற்றி தான். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் வந்துன்னா ரொம்ப வருஷமாக எப்போ இந்த மாடல் விட்டாங்களோ அப்போருந்து இந்த மாடல் வாங்கணும் ரொம்ப 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 ஆசை. பட் அதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கல. இந்த தடவை கல்யாண நாளுக்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து 3 பர்னர் நான் வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே வந்து 2 பர்னரில் கிளாஸ் டாப் இருந்தது. நான் 9 இயர்ஸ் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பிஜி ஒன்ல. இந்த தடவை நான் வேலைக்கும் போயிட்டுருக்கனால எனக்கு ரொம்பவே சமையல் பண்ணுறது, ஜாயிண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்குமே சேர்த்து சமையல் நான் ஒரு ஆளாக சமையல் பண்ணுறணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். ஸோ அதனால தான் நான் 3 பர்னர் மாற்றணும், கொஞ்சம் ஒர்க் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் 3 பர்னர் நான் வாங்கினேன். இந்த கிளாஸ் ஸ்டவ்வில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஸ்டவ்வோட எட்ஜு தான். எல்லாமே வந்து அழகாக பார்க்க ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அடியில் வந்து கேப் இருக்குது, நல்லா சூப்பராக கேப் தெரியுது. அதனால் நமக்கு கீழே தான் சிந்தினா கூட ஈஸி நம்ம டக்குன்னு பார்த்து துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். என் கை ரொம்ப குட்டி கை அப்படிங்கிறனால எனக்கு அடியில் கூட கை ஈஸியாக போயிடுச்சு துடைக்கிறதுக்கு. பட் பெரிய கை இருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சப்போஸ் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. பட் இது வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸ், மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ் பர்னர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா பர்னர்லேயுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த பர்னரை சுற்றி அழகாக மெட்டலில் ஒரு பிளேட் வந்து பிளாக் கலரில் ஒரு பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளேட் எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம பால் ஏதாச்சும் காய்ச்சிருப்போ சிந்திருச்சு அப்படின்னாக்கா அது ஓட்ட வழியை போயிட்டு தரையெல்லாம் அழுக்காயிடும், அசிங்கமாயிடும். நம்ம அந்த டைமில் உடனே துடைக்கவே மாட்டோம். நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை லிஃப்ட் பண்ணி நம்ம துடைப்போம். ஸோ அதுக்குள்ளே அது காஞ்சி போயிருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த கீழே வந்து சிந்தாமல் அதை சுற்றி அதை தேங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கீழே சிந்தி நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகே, நம்ம இப்போது பால் காய்ச்சறதுக்கு லைட்டரை பற்ற வச்சுட்ருக்கோம். லைட்டர் வச்சு பற்ற வச்சாக்கா பற்ற மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தாக்கா இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டியூப்பில் வந்து ஏர் பிளாக் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டர் வச்சு பற்ற வைக்க முடியாது. மேட்ச் ஸ்டிக் வச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் லைட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் பால் அடுப்பில் வச்சிட்டோம், காய்ச்ச போகிறோம். பட் எனக்கு தான் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நான் ஸ்டவ் வாங்குறது மட்டும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். யூடியூப்லேயும் சரி, குரோம்லேயும் சரி, நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். பட் நான் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் அந்த கிளாஸ் வந்து நொறுங்க ஆரம்பிச்சிருது, வெடிக்க ஆரம்பிச்சிருது, ஒரு மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிருதுலாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இதை பார்த்து பயமாயிடுச்சு. ஓகே, நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எதானாலும் பரவாயில்ல. சமைச்சிட்ருக்கப்பே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா தீயும் இருக்குது, கிளாஸும் இருக்குது. ஸோ தீப்பட்டு கிளாஸ் வெடிச்சிச்சுனாக்கா நமக்கு டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஸோ சின்ன பசங்க இருக்க வீடு. ஸோ எனக்கு அது ஒரு பயம் இருந்தது. பட் அதையும் மீறி வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வாங்கியாச்சு. அடுப்பை பற்ற வச்சாச்சு, பாலையும் காய்ச்சியாச்சு. ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் போடுறேன். ஏன் அப்படின்னாக்கா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நிஜமாலே வெடிக்குதா இல்லை வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் அது 3 மந்த்ஸ் கழித்து போடுறேன். ஸோ 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு எந்த டேமேஜும் இல்லை, சூப்பராக போய் இருக்குது. நெக்ஸ்ட் டே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 3 அடுப்புலேயும் அட் த டைமில் வச்சு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் அந்த கேப் கூட எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லை. எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் அது அழகாக அந்த கேப் வந்துட்டு எனக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி சூப்பராக ஃப்ரீயாக இருந்தது. நாளாக நாளாக இது 1 மந்த் கழித்து எடுத்தது. அந்த பேர்னர் மட்டும் ப்ரௌன் கலரில் மாறிஞ்சு, அந்த கோல்டன்றது ப்ரௌனில் மாறிஞ்சு. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் 2 லேடிஸ் இருக்கிறனால நான் உடனே உடனே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ உடனே உடனே க்ளீன் பண்ணாக்கா அந்த கிளாஸ் வந்து அழகாக இருக்கும். இல்லைனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் நடு நாம் நோட் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கியிருக்கும். இதை நான் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. இது எதுக்கு நான் அதை காமிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் நம்ம அவசரத்தில் நாப் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து சில நேரம் இப்படி தான் தூக்கிக்கிறது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்து கரெக்டாக அமைக்க பிடிச்சி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான். அண்ட் இன்னொரு உங்களுக்கு ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா கிளாஸ் டாப்பை பொறுத்த வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்காதீங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் தான் வந்து டேமேஜ் ஆகி நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து கண்ணாடி வந்து உடையுது. நான் இது வந்து சத்யால மாயா அப்ளையன்சஸ்லேருந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3 மந்த்ஸ் ஆச்சு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.